இனிய நண்பர்களுக்கு இப்போ உண்மையான ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த பேண்டமிக் பற்றி எதுவுமே வந்து வெளிச்சத்துக்கு வந்து வரமாட்டேங்குது. பட் ஒரு விஷயம் மட்டும் பேரலாலாக நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு மீடியா ரிலேட்டட் இதுவாக இருக்கட்டும், ஜனங்க மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுற ஒரு முயற்சி மட்டும் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆக்சிஜன் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதுக்கப்புறமா வந்து இத்தனை பேர் வந்து இது பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியரை வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பும்படியான ஒரு சமாச்சாரங்கள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த மெடிக்கல் இதில். ஸோ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுற எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஜனங்க வந்து ஒரு அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக சில பேரெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நடிக்கவும் வந்து செய்கிறாங்க. அதாவது ஒருத்தங்க வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு வந்து ஒரு நர்ஸ் வந்து கேட்கும்போது அப்படியே வந்து மூச்சு அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டு என்னமோ அப்படியே முடியாத மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படியாவது வந்து ஒரு பெட்டில் போய் படுத்தா போதுன்ற லெவலுக்கு வந்து பயந்துட்டு வந்திருக்காங்களா என்னங்கிறது ஒன்றுமே ஒன்றுமே புரியல. அதே நர்ஸ் வந்து கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா வந்து சாதாரணமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட வந்தவங்களோட. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாம் பயந்துட்டு வந்து ரொம்ப பயந்துட்டு நம்ம வந்து போய் நெருக்கடியில் போய் நம்மளே வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ இப்போ உண்மையிலேயே தேவைப்பட்டது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலும் ஒரு ஒரு டாக்டருடைய இது வந்து நிச்சயமாக வந்து தேவை. இது வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அண்டு எந்த காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்க்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுவே வந்து போதும். நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலே வந்து போகும். ஆக்சிஜனுக்கெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆக்சிஜன் அதாவது காற்று மூலமாக பரவும் அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்பக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம வீட்டிலையே வந்து ஜன்னலை வந்து அப்போ திறந்து வைக்க முடியாது. அப்போ இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, எல்லாருமே ஆக்சிஜனை வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு தான் இன்டைரக்டாக வந்து இது வந்து ஒரு முயற்சி வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மீம்ஸ் இது எல்லாமே வந்து வருது. நான் 500 ரூபாய்க்கு ஆக்சிஜன் கிடைக்குது, 12 லிட்ரு, 8 லிட்ரு, 16 லிட்ரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. அதனால இதை வந்து இதில் நடக்கும் வியாபாரத்தை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வந்து நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க, சேஃபாக இருங்க. ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதையே நினச்சிட்டு இருந்தாலும் நமக்கு சந்தேகம்தான் அதிகமாயிட்டு நம்ம நாமளே வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு புஷ் பண்ணிப்போம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஸோ ஹாவ் அ சேஃப் லைஃப். தேங்க்யூ.